வாழ்க வளமுடன் ஹாய் சகோஸ் இதயம் மீட்டும் உங்கள் மனதை போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதற்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா தெரியுமா யாரை பற்றி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் கதையின் நகர்வில் ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் விரும்பும் நகைச்சுவை ரொமாண்டிக் கலாட்டா குடும்ப நாவல் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் சிறுகதையாக எழுதலாம் என ஆரம்பித்து நானும் எங்களுக்கு இதை நீங்கள் நாவலாக தர வேண்டும் என நம் ஆன்லைன் வாசகர்கள் கேட்டுக்கொண்டதால் ஆறு மாதங்கள் கழித்து ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் விரிவாக எழுதப்பட்டது அத்தியாயம் ஒன்று வெள்ளை நிற சாண்ட்ரா கார் ஒன்று போருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்த ஒரு பங்களாவிற்குள் நுழைய அதனை பின்தொடர்ந்து வந்த ஜெய்சங்கர் அருகே இருந்த பெரிய மரத்தின் பின்னே மறைவாக தன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கே நடமாடுகின்ற ஆட்களை நோட்டமிட ஆரம்பித்தான் காரிலிருந்து இறங்கிய அந்த பிரபலமான தொழிலதிபர் வீட்டினுள் செல்ல அவருடன் இரண்டு நபர்கள் மட்டும் உள்ளே சென்றனர் வெளியே நல்ல திடகாத்திரமாக இருந்த இருவர் தொடர்ந்து காவலுக்கு நின்றிருந்தனர் பைக்கை மெல்லமாக உருட்டிக் கொண்டு ஓசையின்றி வீட்டிற்கு பின்னால் சென்றான் ஜெய் சுற்றுச்சுவரை ஒட்டி வண்டியை ஓரமாக நிறுத்தியவன் மெதுவாக அதன் மேல் ஏறி பார்க்க பெண்புறம் ஒருவரும் இல்லை அதில் உற்சாகமானவன் மெல்ல ஒரு எம்பு எம்பி சத்தம் எழாமல் உள்ளே குதித்தான் தன் சட்டை பையிலிருந்து மொபைலை எடுத்தவன் வீடியோ ரெக்கார்டிங் ஆன் செய்து கொண்டு பூனை போல் பதுங்கி பதுங்கி சுற்றுமுற்றும் கவனமாக பார்த்தவாறே வீட்டை நோக்கி முன்னேறினான் அறையில் சென்றதும் ஒரு இடத்தில் குரல் நன்றாக கேட்க அந்த ஜன்னல் அருகே சென்று நின்றவன் மெல்ல தன் கையில் இருந்த அலைபேசியை அட்ஜஸ்ட் செய்து உள்ளே நடப்பதை அதன் திரையில் கவனிக்க ஆரம்பித்தான் பெரிய டேபிள் முழுவதும் பண்டில் மண்டலாக இரண்டாயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் கட்டுகள் அடுக்கப்பட்டிருக்க எதிரே நின்றிருந்த அந்த பணம் படைத்த மனிதர் அதில் சில நோட்டுகளை எடுத்து கண்கள் மூடி ஆசையாய் வாசம் பிடித்தவாறு அட்டகாசமாய் சிரித்துக் கொண்டிருந்தார் அதை கண்டு அதிர்ந்தவள் ஹட பாவி இப்படியெல்லாம் தொழில் செஞ்சுதான் நீ பெரிய தொழில் அதிபராணியா இந்த கள்ள நோட்டுகளெல்லாம் மார்க்கெட்ல சுத்த விட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவிங்கள போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு நீங்க தப்பிச்சுக்கிறீங்களே உங்களை விட மாட்டேண்டா என்ட தனக்குள் சோல் கைபேசி கேமராவில் அவர்கள் பேசுவதை ரெக்கார்ட் செய்ய துவங்கினான் அந்த தொழில் முகம் நன்றாக தெளிவாக தெரிய உம் இதெல்லாம் என்னைக்கு டிஸ்பாஸ் செய்யறீங்க என தன் கை குழுதலிடம் விவரம் கேட்டார் நாளைக்கு நம்ம ஆட்களை வர சொல்லிருக்கேன் சார் ரெண்டாயிரம் தனியா ஐநூறு ரூபாய் தனியா அப்படின்னு எல்லாம் தனித்தனியா பிரிச்சு அனுப்பனும் என்றான் ஒருவன் நோ நோ முதல்ல ஐநூறு மட்டும் வெளிய விடுங்க பொது நோட்டு அப்புறம் ரிசர்வ் பேங்கே அதுல ரெண்டு டிசைன்ல விட்டுருக்கறதுனால மக்கள் மத்தியில பல குழப்பங்கள் இருக்கு இருக்குன்னு நோட்ல வித்தியாசத்தை கண்டுபிடிச்ச முடியாது என்று அவர் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்க ஜெயின் பின்னால் ஏதோ என்று பண்றது என எரிச்சலுடன் திரும்பி பார்த்தவனின் விழிகள் வெளியே தெரிந்து விழும் அளவிற்கு பெரிதாக விரிந்தது சின்ன கன்றுக்குட்டி உயரத்தில் உள்ள பெரிய அல்சேஷன் ஒன்று நாக்கை வெளியே தொங்கவிட்டு மூச்சிறைத்தவாறு அவன் பின்னால் நின்று முறைத்துக் கொண்டிருந்தது நெஞ்ச மதிர பதற்றத்தோடு அதை பார்த்தவன் யாருக்கும் தெரியாமல் குறிப்பாக இதனிடமிருந்துதான் எப்படி தப்பிச் செல்வது என்று நெற்றியில் வியர்வை அரும்பு பயத்தோடு வேக வேகமாக சிந்தித்தான் இன்னமும் உள்ளே தீவிரமாய் பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருக்க இவன் மெல்ல மெல்ல சுவற்றை ஒட்டியே பள்ளி போல நகர ஆரம்பித்தான் அந்த அல்சேஷன் அமைதியாக கோர் விழிகளுடன் நீர் உமிழும் நாக்கோடு அவன் சேகையை அசட்டியாக நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது அப்படியே மெதுவாக தன் வண்டி நின்றிருக்கும் நேரத்தில் சுவருக்கு வந்துவிட்டான் ஜெய் சட்டென்று ஓடிப்போய் சுற்றுச்சுவரை தாண்டி குதித்து வண்டியில் பறந்து விட்டால் முடிந்தது இதுவரை எடுத்த ஷூட்டை வைத்தே இவர்களை மக்களுக்கும் போலீசுக்கும் அடையாளம் காட்டிவிடலாம் என நிம்மதியாக முடிவு செய்தவன் அவசரமாக சுவரை விட்டு புல் திரையில் வேகம் நடையிட அந்த நாயோ அப்பொழுதுதான் வல் வல் என்று குறைத்தபடி அவன் அருகில் பாய்ந்தோடி வந்தது அடன் நாயே இப்படி மாட்டி விட்டுடியே உள்ளுக்குள் அதனை சவித்தபடி அசுர வேகத்தில் அவன் காம்பவுண்டை நோக்கி ஓட நாயின் குரல் கேட்டு அங்கே ஓடி வந்த அடியால் ஒருவன் தன் கையில் இருந்த தடியை ஜெய் சுவரேறும் நேரம் அவன் காலை நோக்கி அதை வேகமாக வீசினான் ஆ என்று அணறியபடி கீழே விழுந்தவன் அடுத்த நொடி ரம்பரண துள்ளி எழுந்து நின்று அருகில் வந்து விட்டவனின் மூக்கை நோக்கி கை முஷ்டியை மடக்கி ஓங்கி ஒரு குத்து விட்டான் ஐயோ அந்த பாவி நாயை என்ற அம்மாவின் கோக்குரலை காதல் கேட்டு பதறியவன் கடவுளே ஹிந்தமா எங்க இங்க வந்தாங்க நான் ஒருத்த தப்பிக்கிறது இல்லாம இவங்களை வேற மீ என சுற்ற மற்றும் சென்டகத்தை தேட ஆரம்பிக்க அவன் முகத்தில் யாரோ பலிரற்று தண்ணீரை அடித்து ஊற்றினார்கள் அம்மா என்ற சின்ன மூச்சரை போடு அலறி அடித்துக் கொண்டு படுக்கையில் வேகமாக எழுந்தவர் தான் ஜெய்சங்கர் ஏண்டா பண்ணி எட்டரை மணிக்கு கிளம்ப வேண்டிய ஆபீஸ்க்கு எட்டு மணி வரைக்கும் தூங்குறியே அப்படின்னு உன்னை எழுப்புறதுக்கு வந்தா ஏன் மூக்களையே நீ உன்ன முகமெல்லாம் ஆக்கிரத்தில் சிவந்திருக்க பற்களை அழுந்த கடித்தார் செண்பகம் அடுத்து அவன் என்ன ஏதுமென்று சுதாரிக்கும் முன்னர் விறுவிறுவென வெளியே சென்று மாப்சி ஒன்றை எடுத்து வந்து அவனை சரமாரியாக ஹண்டிக்க ஆரம்பித்தார் அவர் வலிக்கிற வேணாமா என்று அவன் இங்கும் அங்கும் தாவி தப்பித்து ஓடினான் ஏண்டா எனக்கு மட்டும் நீ விட்ட குத்து வலிக்காம இனிக்கிறா இங்க பாரு எப்படி செவத்து வீங்கி போயிருக்குனு தன் மூக்கை தேய்த்தபடி அவர் புலவ ஆரம்பிக்க இதுதான் சமயம் என்று அறையில் ஓடி வந்தவன் வேகமாக அவர் கைகளில் இருந்த ஸ்டிக்கை பிடுங்கியபடி தேய்த்து விட்டான் ஐயோ சாரிமா சாரிமா அவன குத்துறப்போ நீ ஏமா குறுக்க வந்த என்று வருந்தியபடி அவரை கட்டிலில் அமர வைத்து ஆயின்மெண்ட் போட்டு விட்டான் ஜெய் அவனா இங்கே அவண்டா வந்தா நீ அப்படி ஓங்கி குத்தின என்று விழித்தார் பெற்றவர் தலையை சொந்தபடி அசனு வழிந்தவன் அது அது கனவு போல இருக்குமா அதுல ஒரு ரவுடிய நான் தான் ஓகே குத்தின தண்ணி உத்தம் எழுந்து பார்த்தா மூக்கு இருக்கு என்றான் நாயகன் வென்று விழுங்கி அடே ஹொடே என் ஆவேசுத்திரன் மகனின் தலைமுடியை கொத்தாக பிடித்தெழுத்து நங்கு நங்கென்று பலமாக கொட்டியவர் ராத்திரியில ஜெய்சங்கர் படத்தை பார்த்துட்டு தூங்காதன்னு எத்தனை மன சொல்லிருக்கேன் இன்னமும் திருந்தாம ஏழு வயசுல ஆரம்பிச்ச பழக்கத்தை கன உலகத்துல மிதந்தபடி என்ன அடிக்கிறதையும் உதைக்கிறதையும் நிறுத்த மாட்டேங்கிறியே என்று அழுத்தபடி தலையில் கை வைத்து ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டார் அவர் அருகில் அமர்ந்து சலுகையுடன் கழுத்தை கட்டி கொண்டவன் சாரிமா உன் பேச்சை கேட்டு பத்து வருஷங்களா ராத்திரியில தலைவர் படம் பாக்காம தானே இருந்தேன் நேற்று சுத்தமா தூக்கம் வரலமா சரி இப்பயாவது வளர்ந்துட்டோமே கனவு வராதுன்னு நம்பி வல்லவன் ஒருவன் போட்டு பார்த்தேன் என்றான் அவரிடம் பரிதாபமாக வாயை முட்டிட்டு எழுந்து ஓடிப்பேரு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் உன் அப்பா கிட்ட அப்பவே தலையால அடிச்சுக்கிட்ட பத்து வயசு பையனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு பேரெல்லாம் கேட்டாரா பாவம் கொழந்தை ஆசைப்படுறானா குழந்தையா குழந்தைகள் நிறுத்தி அவன் தாடையில் ஒரு குத்த விட்டு விட்டு சோகமாக தொடர்ந்தார் உன் பேச்ச கேட்டு ஜெயக்குமார் பேர கெசர்ட்ல ஜெய்சங்கர் மாத்தினாரே அவர சொல்லணும் மனுஷன் அதுக்கப்புறம் உன்கிட்ட ரெண்டு வருஷம் மட்டும் உத வாங்கிட்டு என்னை காலம் முழுவதும் வாங்க வச்சிட்டு விட்டுட்டு பாதியில போயிட்டாரே என்று அங்கலாய்க்கு ஆரம்பித்தார் செண்பகம் ஐயோ இந்த அம்மா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்களே நான் எத்தனை மணிக்கு ஆபீஸ் போறது நிறுத்தவும் செஞ்ச பிரச்சனைக்கு முதுகுல கட்டிட்டாங்க என்று கொள்ள ஆரம்பித்தான் ஜெய் அம்மா என்ன மெல்ல அழைத்தவனிடம் என்னடா என்று எரிந்து விழுந்தார் இல்ல என்னை எதுக்கு அழுப்பி விட்ட ஏன் ஆபீஸ் போறதுக்கு என வேகமாக ஆரம்பித்தவர் பாதியில் நிறுத்தி அவனை முறைத்தான் ஓஹோ போட்டு வாங்குறியா இல்லம்மா மணி எட்டே ஆளு என்றார் பப்பி விபத்தை வைத்து நீ குளிக்கிற காக்கா குளியலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உடம்பாத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வயதுல ஆவி பிறக்க கொட்டிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பாரு எட்டரை மணிக்கு நீ கிளம்புறதுக்கு கணக்கு சரியா வரும் என்ற மகனிடம் நக்கல் அடித்து விட்டு அரை வாயில் வரை சென்றவர் அவனிடம் திரும்பி டே இத சொல்ல மறந்துடுனேன் என்றார் வேகமாக பல்லை கடித்து தலையாட்டியவரே சொல்லுமா அதையும் கேட்டுட்டே குளிக்க போறேன் என்றான் பையன் முறைப்புடன் இல்ல தயவு செஞ்சு எழுந்துட்டு வந்து அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடி அதை மட்டும் என்கிட்ட எதுவும் கேட்டுடாத மாட்டேன் என்னதான் அவளுக்கு மாமியாரா இருந்தாலும் தினமும் உன்கிட்ட என் மருமக வாங்கட்டும்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப கள் இல்லடா நானு என கூறி தன் இதயத்தில் கை வைத்து அழுத்தி கொண்டவர் ஜெயின் அம்மா என்ற காட்டு கத்தலை திருப்தியுடன் என்று கேட்டுவிட்டு வெளியேறினார் ஜெய்சங்கர் சிறுவயது முதலே அவன் அம்மா குறிப்பிட்டிருந்தபடி மக்கள் கலைஞரின் தீவிர ரசிகன் அவருடைய படங்களின் தாக்கத்தால் பெயரை மாற்றிக்கொண்டது மட்டுமில்லாமல் படித்ததும் அவரை போல் சமூகத்தில் நடக்கின்ற நிறைய குற்றங்களை கண்டுபிடித்து மக்கள் முன் நிரூபித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உதவ வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவன் கடந்த நான்கு வருடங்களாக ஃபார் யூ டிவி சேனலில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் ரிப்போர்ட்டராகவும் பணியில் இருக்கிறார் ஆனால் இத்தனை நாட்களில் அவன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்க பெறாமல் நிமிடங்கள் என்கிற என்கிற உங்களால் எழுதி இயக்கி வருகிறான் இதுவரை திரையில் வெளிப்படுத்திக் கொண்டதில்லை அரியலூர் மக்கள் யார் இருக்கீங்க உங்க ஊரை பத்தி அடுத்த அத்தியாயத்துல ஒரு சின்ன தகவல் சொல்றேன் நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி